தூத்துக்குடி அணுமின் நிலையத்தை சுற்றுச்சூழல் மாசுபடாத வகையில் எரிவாயு மூலம் இயங்கும் மின் உற்பத்தி நிலையமாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. அதற்கான காரணம் என்ன? இந்த தொகுப்பில் இந்தியாவின் பழமையான அனல்மின் நிலையங்களில் ஒன்றான தூத்துக்குடி அனல்மின் நிலையம் 1979 முதல் செயல்பட்டு வருகிறது. இங்கு 5 யூனிட்டுகளில் தலா 210 மெகாவாட் வீதம் மொத்தம் 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த அனல்மின் நிலையத்தில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் மிகவும் பழையதாகிவிட்டதால் அடிக்கடி பழுது ஏற்பட்டு மின் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இது காலாவதி ஆயிடுச்சு. இதன் காரணமாக ஏராளமான பழுதுகள் ஏற்பட்டு அரசு அவ்வப்போது வந்து அதற்கான பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு வருது. இது ஒருபுறம் இருக்க, நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாகவும் பல நேரங்களில் மின் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. ஒரு கப்பல் வருவதற்கு இன்றைக்கு குறைந்தபட்சம் 7 நாட்கள் அல்ல 10 நாட்கள் ஆகிறது. ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு அலகுக்கு இன்றைக்கு 5 பிளான்ட்களிலே 17,000 டன் நிலக்கரி ஒரு நாளைக்கு தேவைப்படுகிறது. ஒரு கப்பல் வந்தால் 3 நாளைக்கு தான் அந்த பயன்பாடு நீடிக்கிறது. ஆக இன்றைக்கு நிலக்கரி என்பது இன்றைக்கு விலை உயர்ந்து காணப்படுகிறது. அனல் மின் நிலைய புகைப்போக்கிகள் வழியாக வெளியேறக்கூடிய சாம்பல் காற்றில் கலப்பதால் தூத்துக்குடி மாவட்டத்தில் 25,000 ஏக்கர் உப்பளங்கள் பாதிக்கப்படுவதாகவும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதாகவும் கூறுகின்றனர் இப்பகுதியினர். மன்னார் வளைகுடா கடல் பரப்பினுடைய அறிவகை உயிரினங்கள் இதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழலும் இருக்கு. அந்த வகையில் அனல்மின் நிலையங்கள் குறிப்பாக நிலக்கரியை பயன்படுத்தாமல் மாற்று எரிசக்தி திட்டங்களை சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து விளைவிக்காத சீர்கேட்டை உண்டு பண்ணாத மாற்று திட்டங்கள் உருவானால் அது நிச்சயமாக இந்த உயிர் சூழலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் சார்ந்த பாதுகாப்பிற்கும் மிக முக்கிய பயனுள்ளதாக இருக்கும். நிலக்கரி விலை உயர்வு, நிலக்கரி கொண்டுவர ஆகும் கால விரயம் ஆகியவற்றை தவிர்த்து மின் உற்பத்தி லாபகரமாக நடைபெறுவதற்கும் தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தை எரிவாயு மூலம் இயங்க வகை செய்ய வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து முரளி கணேஷ். மோசடி வழக்கில் இந்து மகாசபா கட்சித் தலைவர் ஸ்ரீ கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற News18 தமிழ்நாடு செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளரின் செல்போன் கேமராவை உடைத்து ஸ்ரீயின் ஆதரவாளர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டனர். சென்னை அயப்பாக்கத்தை சேர்ந்தவர் தொழிலதிபர் ராஜேஷ். இவர் 2019 தன்னையும் தனது குடும்பத்தாரையும் கடத்தி சொத்துக்களை அபகரித்ததாக காவல் உதவி ஆணையர் சிவக்குமார், ஆய்வாளர் சரவணன், இந்து மகாசபா கட்சித் தலைவர் ஸ்ரீ, தொழிலதிபர் வெங்கடேஷ் ஸ்ரீனிவாசராவ் உள்ளிட்டோர் மீது புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக விசாரித்த சிபிசிஐடி போலீசார் தொழிலதிபரை கடத்தி நிலமோசடி செய்தது தெரியவந்ததால் திருமங்கலம் உதவி ஆணையர் சிவக்குமார், காவல் உதவி ஆணையர் பாண்டிராஜ், ஸ்ரீனிவாசராவ், அவரது மகன் தருண் கிருஷ்ணபிரசாத், சிவா உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியது. இந்நிலையில் குற்றவாளிகளை தேடப்பட்டு வந்த நிலையில் சென்னை அடுத்த கானத்தூரில் இந்து மகாசபா கட்சித் தலைவர் ஸ்ரீயை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். அவரை மஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்துவதற்காக எழும்பூர் நீதிமன்ற குடியிருப்பு அதிகாரிகள் அழைத்து வந்தனர். அப்போது செய்தி சேகரிப்பதற்காக சென்ற News18 தமிழ்நாடு செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளரின் செல்போன் கேமராவை சேதப்படுத்திய ஸ்ரீயின் ஆதரவாளர்கள் அநாகரிகமான முறையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்தனர். சம்பவம் குறித்து அங்கிருந்த போலீசாரிடம் கூறியும் தங்கள் காவல் எல்லையை காட்டி பின்வாங்கியிருக்கிறார்கள். இதையடுத்து அங்கு வந்த எழும்பூர் காவல் நிலைய போலீசார் ஸ்ரீயின் ஆதரவாளர்களிடம் விசாரணை நடத்தினர். இதனிடையே News18 தமிழ்நாடு செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளரை தாக்க முயற்சி செய்த சம்பவத்திற்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. செய்தியாளரின் செல்போன் மற்றும் ஒளிப்பதிவாளரின் கேமராவை சேதப்படுத்திய சமூக விரோதிகள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பத்திரிகையாளர் மன்றம் வலியுறுத்தியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் பள்ளி மாணவர்களின் இடைநிற்றல் விவரங்களை அளிக்குமாறு அதிகாரிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி பள்ளிக்கல்வித்துறையின் முதன்மைச் செயலாளர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்துகிறார். கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய அம்சங்கள் குறித்து கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் 2011 முதல் நடப்பாண்டு வரை அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களில் இடைநிற்றல் மாணவர்கள் எத்தனை பேர் என்ற விவரங்களை அளிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோல் அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளின் விவரம், அரசு உத்தரவை மீறி 100 விழுக்காடு கட்டணங்களை வசூலித்த பள்ளிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரங்களும் கேட்கப்பட்டுள்ளது.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை மாட்டுச்சந்தையில் குறைந்த அளவிலான மாடுகள் மட்டுமே விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டதால் சந்தை களையிழந்து காணப்பட்டது. புகழ்பெற்ற மணப்பாறை மாட்டுச்சந்தை வாரந்தோறும் செவ்வாய் அல்லது புதன்கிழமைகளில் நடைபெறும். ஊரடங்கு காரணமாக கடந்த சில மாதங்களாக நடைபெறாமல் இருந்த சந்தை நேற்று நடைபெற்றது. சந்தை திறப்பு குறித்த தகவலை பலர் அறியாததால் குறைந்த அளவிலான மாடுகள் மட்டுமே விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. பொதுமக்கள் வியாபாரிகளின் வருகையும் குறைவாக இருந்ததால் சந்தை களையிழந்து காணப்பட்டது. பொள்ளாச்சி அருகே ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியின்போது கட்டடத்தின் மீது ஏறி நின்ற கிராம நிர்வாக உதவியாளர் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் காயமடைந்தார். அங்குள்ள கோதவாடி கிராமத்தின் கள்ளுமேடு என்னும் இடத்தில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான 20 சென்ட் நிலத்தை தங்கவேல் என்பவர் ஆக்கிரமித்துள்ளார். அங்குள்ள கட்டடங்களை காலி செய்யக்கூறி அதிகாரிகள் தெரிவித்தும் தங்கவேல் மறுத்ததால் வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது கட்டடத்தின் மேற்கூரையில் ஏறி நின்ற கிராம நிர்வாக உதவியாளர் சண்முகம் என்பவர் ஓடு உடைந்ததால் கீழே விழுந்தார். இதில் காயமடைந்தவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. குஜராத் மாநிலத்தில் புகழ்பெற்ற துவார்கத்தீஷ் கோயிலின் கொடி மீது மின்னல் வெட்டும் காட்சி வெளியாகியுள்ளது. நேற்று மாலை அங்கு திடீரென கருமேகங்கள் சூழ்ந்தன. அப்போது கோவிலின் உச்சியில் ஏற்றப்பட்ட கொடியின் மீது மின்னல் தாக்கியது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. குஜராத்தில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. அடுத்த 3 நாட்களுக்கும் கனமழை கூட்டும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கோமதி கடற்கரையோரம் உள்ள 1200 ஆண்டுகள் பழமையான இக்கோயிலின் கொடி பாதிக்கப்பட்டதால் பக்தர்கள் கவலையடைந்துள்ளனர். புதுச்சேரியில் திருமண மண்டப நிர்வாகி தாக்கப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தவளக்குப்பம் பகுதியில் சுபமங்கள மஹால் எனும் திருமண மண்டபம் உள்ளது. இதன் உரிமையாளர் எழில்ராஜாவின் மகனான ரங்கநாதன் மண்டப வாசலில் நின்று கொண்டிருந்த போது திடீரென அங்கு வந்த இளைஞர்கள் தாக்கினர். விசாரணையில் கடந்த 11ஆம் தேதி சிங்கிரிக்கோவில் பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் குழந்தை பிறந்தநாள் நிகழ்ச்சி சுபமங்கல ஹாலில் நடைபெற்றதும் அப்போது மண்டபத்தில் பேனர் வைக்கப்பட்டது தொடர்பாக ரங்கநாதனுக்கும் விழாவை நடத்தியவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதும் காவல்துறையினருக்கு தெரியவந்தது. இதன் காரணமாக தற்போது ரங்கநாதன் தாக்கப்பட்ட நிலையில் 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொரோனா வராமல்